ஏர்டெகான் நிறுவனர் கோபினாத்தோட வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் சூரரை போற்று. சுதா கொங்காராவோட இயக்கத்தில் சூர்யா, அபர்ணா பாலமுரளி, ஊர்வசி உள்ளிட்டோர் நடிச்சிருந்த இந்த படம் கடந்த ஆண்டு நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. தமிழ் தெலுங்கு போன்ற ரெண்டு மொழிகளில் உருவான இந்த படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் வேறு லெவலில் வசூல் சாதனம் படைச்சிருக்கும்னு திரைப்பட விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள்லாம் தங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் இந்த படத்தை தியேட்டர்களில் ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு திரையரங்க உரிமையாளர்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் மறுத்தாலும் கேரள திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்திருக்காங்க. அதன்படி சூரரை போற்று படத்தோட சிறப்பு காட்சிகள் இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் இருக்க திரையரங்கில் திரையிடப்பட்டிருக்கு. கூட்டம் கூட்டமாக வந்து ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு அவ்வளவு கூட்டம். இதை பற்றின புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாகி வருது. சூர்யா மறுபடியும் கேரளாவில் ஒரு கிங்குன்றதை நிரூபித்து காட்டியிருக்காரு.